சாமானியன் முகாம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஜோகிராஜின் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தசாவதாரங்களில் ஐந்தாவது அவதாரமான வாமன அவதாரத்தை பற்றியும் அதோட கோயில் எங்கே இருக்குன்னு பார்க்க போகிறோம். சாமானியன் முகாம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற பதிகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஐந்தாவது அவதாரம் வாமன அவதாரம். அந்த அவதாரம் ஒரு குள்ள மனித அவதாரம். மிருக சுபாவம் கொண்ட குணத்திலிருந்து புத்தி கூர்மை உள்ள மனிதனத்துக்கு மாறியதை இந்த அவதாரம் குறிக்குது. இந்த திருவோண நட்சத்திரத்தில், அதாவது புரட்டாசி மாதம் சுக்லபட்ச துவாதசி திருவோண நட்சத்திரத்தில் ஓணம் பண்டிகையை கொண்டாடுவாங்க. சங்ககால ஏடுகளில் இந்த ஓணம் பண்டிகை அன்னைக்கு அந்த நாள் அன்னைக்கு திருமாலோட பிறந்த நாளாகவும் வாமனரோட அவதார திருநாளாகவும் சொல்லப்படுது. இப்போ நம்ம இந்த வாமன அவதாரத்தோட கதையை பார்க்கலாம் வாங்க. மகாபலி சக்கரவர்த்தி பிரகலாதனோட பேரன். மகாபலி சக்கரவர்த்தியோட ஆணவத்தை அடக்கிறதுக்காக திருமால் எடுத்த குள்ள மனித அவதாரம் தான் வாமன அவதாரம். ஒரு தடவை மகாபலி சக்கரவர்த்தி இந்திரன் கூட போரிட்டு தோற்று போயிட்டாங்க. அதனால் அவங்க என்ன எண்ணினாங்கன்னா, எப்படியாவது இந்த தேவர்களை தோக்கடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி பிருகு வம்சத்தை சேர்ந்த சுக்கராச்சாரியார் முதலிய அந்தனர்கள்லாம் அணுகினாங்க. அவங்க வந்து மகாபலிக்கு என்ன அறிவுரை சொன்னாங்கன்னா, நீ விக்ரஜித்துங்கிற பெரிய வேள்வியை செய் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரியே மகாபலியும் அந்த வேள்வியை செஞ்சாங்க. அப்போ அந்த வேள்வியிலேருந்து ஒரு பொன் ரதம் தோன்றுனுச்சு. அந்த பொன் ரதம் நிறைய ஆயுதங்களும் கவசமும் இருந்தது. அப்போ பிரகலாதனோட பேரனான மகாபலிக்கு பிரகலாதன் அங்கே காட்சி கொடுத்தாங்க. காட்சி கொடுத்து அவங்களுக்கு ஒரு வாடாத தாமரை மலர் மாலையை கொடுத்தாங்க. உடனே அங்கே சுக்கராச்சாரியாரும் தோன்றி மகாபலிக்கு ஒரு சங்க கொடுத்தாங்க. அந்த வேள்விக்கு வந்த அந்தனர்கள்லாம் வணங்கி மகாபலி வெளில சென்றாங்க. எங்கன்னா, ஒரு கையில் வில்லம்பையும் இன்னொரு கையில் சங்கையும் தன் வேலியிலிருந்து வந்த பொன்றதம் மேலே ஏறி அசுர சேனைகளோட தேவலோகத்து மேலே படையெடுத்தாங்க. தேவலோகத்தோட தலைநகரான அமராவதியை அவங்க முற்றுகையிட்டாங்க மகாபலி சக்கரவர்த்தி. இந்த நேரத்தில் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த இந்திரர் நான் எப்படி என்ன யோசித்தாங்கன்னா, இவன் நம்மளோட தேவலோகத்தோட தலைநகரான அமராவதியை முற்றுகையிட்டுட்டான், எப்படியும் நம்மளோட இந்திர பதவியை புடுங்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது, அதுதான் அவன் பண்ணவே போகிறான் அப்படின்னு பயத்தோடைய குரு பகவான்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, குரு பகவானே, பலி முன்னாடி இருக்கிறத விட அதிக பராக்கிரமத்தோடு நம்ம தேவலோகத்தில் இருக்கிற அனைத்து இடங்களையும் கைப்பற்றிட்டு வரான். அது மட்டும் இல்லாமல் நம்ம தேவலோகத்தில் தலைநகரான அமராவதியை அவன் முற்றுகையிட்டான், எப்படியும் என்னோடய இந்திர பதவியும் புடுங்கிடுவான், அவனோட வேள்வியிலேருந்து வந்த அந்த பொன்றதை மேலே அவன் ஏறி வரதை பார்த்தாலே நம்ம தோற்றுருவோம் போல இருக்க அப்படிங்கிற பயத்தோடைய இந்த விஷயங்கள் எல்லாம் குரு பகவான்கிட்ட சொல்கிறாங்க. இதுக்கு குரு பகவான் இந்திர தேவர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த நிலைமையில் மகாபலிக்கிட்ட மோதுறதுங்கிறது உகந்ததல்ல, மேலும் அவன் பிருகு வம்சத்தோட அனைத்து அந்தனர்களோட ஆசையை பெற்றிருக்கிறான், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அனைத்து தேவர்களையும் நீங்களும் போய் இந்த சொர்க்கத்தை விட்டு போயிடுங்க, அவனோட ஆசையை இந்த சொர்க்கத்தை கட்டியாளுங்கிறது தான், அது நிறைவேறது உறுதி. நீங்கள் ஆனால் காலப்போக்கிலே அவனோட அழிவை அவனே தேடிக்கொள்வான் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்ரீமன் நாராயணன் நாடுங்க, அவங்க ஒருவர் மட்டும்தான் இந்த மகாபலிக்கு அழிவை தரக்கூடியவர் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட உடனே தேவர்களும் தேவேந்திரனும் சொர்க்கலோகத்தை விட்டு போயிட்டாங்க. அதனால் மகாபலிக்கு தேவலோகம் முழுதும் எளிதில் அவங்க கைப்பற்றிட்டாங்க. அமராவதியில் இருந்துக்கிட்டே மூ உலகங்களையும் அவங்க ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க. இது தவிர அந்தனர்களுக்கெல்லாம் அவங்க செய்கிற யாகங்களுக்கும் அவங்க செய்கிற விஷயங்களுக்கும் அவங்களுக்கு வழி செய்து கொடுத்தாங்க. அதனாலே உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகள் எல்லாமே மகாபலியை போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பிருகு வம்சத்தை சேர்ந்த அந்தனர்கள் எல்லாம் தன்னோட சீடனுக்கு கிடச்ச இந்திர பதவியை கண்டு பெருமைப்பட்டாங்க. மேலும் இந்திர பதவி அவனை விட்டு நழுவாமல் இருக்கிறதுக்காக அவனை 100 அஸ்வமேத யாகங்களை செய்ய சொன்னாங்க. அதே மாதிரியே அவன் செஞ்சதுனால அவனோட புகழ் மூ உலகங்களையும் ஓங்குனுச்சு. தேவர்கள் எல்லாரும் தக்ஷன் மகளாகிய அதிதி தேவிக்கும் கஷ்யபருக்கும் பிறந்தவங்க.
அதிதி தேவி கஷ்யபரை பார்த்து சொல்கிறாங்க, நம்மளோட மகன்களான தேவர்கள் அந்த தேவர்கள் அவங்க தேவலோகத்தை விட்டு இந்த சொத்து சுகம் எல்லாத்தையும் விட்டு நிற்கிறாங்க. அவங்க திரும்பவும் பழைய மாதிரியே தேவலோகத்தை ஆட்சி செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு கஷ்யபர் சொல்கிறாங்க, இதுக்கு ஒரே வழி நீ ஸ்ரீமன் நாராயணன் நாடுறது தான், அவங்க தான் உனக்கு நல்ல வழியை காட்ட முடியும், நீ அவங்கள அடையிறதுக்காக பியோக விரதம்ங்கிற விரதத்தை இரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த விரதத்தை பங்குனி மாதம் சுக்லபட்ச பிரதமை திதியில் ஆரம்பித்து 12 நாட்கள் அதை கடைபிடித்து அவங்கள திருமால சந்தோஷப்படுத்துவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரியே அதிதி தேவியும் செஞ்சாங்க. இறுதி நாளப்போ திருமால் அதிதி தேவிக்கு சங்கு சக்கர தாரியாக காட்சி கொடுத்தாங்க. இது திருமால் அதிதி தேவிக்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் என்னை நோக்கி தவம் வந்ததுக்கு காரணம் எனக்கு தெரியும், அது ஏன்னா தேவர்கள் எல்லாரும் தேவலோகத்தை விட்டு எல்லாத்தையும் இழந்து நிற்கிறாங்க, அவங்களும் அவங்க திரும்பவும் இந்த தேவலோகத்தை ஆள்றதுக்கு ஏதாவது ஒரு அந்த தேவலோகத்தை ஆள்றதுக்கு வழி செய்யறதுக்காக தான் என்னை நோக்கி நீ தவம் இருந்தேன்னு எனக்கு தெரியும், ஆனால் இப்போ என்ன இப்போதைக்கு என்னால் அது நிறைவேற்றி கொடுக்க முடியாது, அது ஏன்னா அசுரர்கள் எல்லாரும் யாருமே வெல்ல முடியாத அளவுக்கு பலம் பெற்றிருக்காங்க, ஆனால் நீ கேட்ட வரத்தை நான் வேறொரு வழியில் நிறைவேற்றி தரேன், அது எப்படின்னா நானே உனக்கு மகனாக பிறக்கணும்னு சொல்லி நீ தியானம் செய் அப்படின்னு சொன்னாங்க. அது அதே மாதிரியே திருமாலோட திருவாக்குப்படியே அதிதி தேவியும் அந்த மாதிரி செஞ்சாங்க. சரியா, புரட்டாசி மாதம் சுக்லபட்ச திருவோண நட்சத்திரத்தில் சூரியன் நடுமையத்தில் இருக்கிறப்ப உச்சி வெயிலில் கஷ்யபருக்கும் அதிதி தேவிக்கும் மகனாக பிறந்தாங்க திருமால். அவங்க எப்படி காட்சி கொடுத்தாங்கன்னா, அவங்க தாய் தந்தையர் முன்னாடி சியாமலமேனி கிரீடம் மகர குண்டலங்கள் ஸ்ரீவத்சம் கைவலை தோல்வலை மேகலை மஞ்சள் பட்டாழை வண்டுசூழ் வனமாலை கௌஸ்தூபமணி மகர குண்டலங்கள் இதெல்லாம் வச்சு அவங்க காட்சி கொடுத்தாங்க. இதை இந்த மாதிரி பெற்றோர்கள் முன்னாடி காட்சி கொடுத்தப்ப கொடுத்ததுக்கப்புறம் அவங்கள தன்னை ஒரு குட்டையான அந்தன சிறுவனாக மாற்றி கொண்டாங்க. உடனே கஷ்யபரும் அதிதி தேவையும் பல ரிஷிகளை அழைச்சி வைதிக கர்மங்களை செஞ்சு அவங்களுக்கு வாமனர்னு பெயரிட்டாங்க. இந்த வாமனர்னு பெயரிட்டாங்க. ரிஷிகள் அவங்களுக்கு உபநயம் செய்து வைத்தாங்க. கதிரவன் அவங்களுக்கு அந்த நேரத்தில் காயத்ரி மந்திரத்தை உபதேசித்தாங்க. அப்போ குரு பகவான் அவங்களுக்கு பிரம்மசூத்திரத்தை கொடுத்தாங்க. கஷ்யபர் அவங்களுக்கு தற்பயரை ஞான கயிறை கொடுத்தாங்க. அவங்க பூமாதேவி அவங்களுக்கு கிருஷ்ணாந்தனத்தை கொடுத்தாங்க. அதிதி தேவி அவங்களுக்கு கௌபீலம் கொடுத்தாங்க. சந்திரன் அவங்களுக்கு தண்டத்தை அளித்தாங்க. பிரம்மதேவர் அவங்களுக்கு கமண்டலத்தை கொடுத்தாங்க. குபேரர் அவங்களுக்கு ஒரு பிச்சை பாத்திரம் கொடுத்தாங்க. அதில் பார்வதி தேவி முதல் பிச்சை இட்டாங்க. இந்த மாதிரி பல புகழ் பெற்ற அந்த அந்தன சிறுவன் தன் அது இறைவனுக்கு செய்ய வேண்டிய செயல்களை எல்லாம் தினக்கே செஞ்சுட்டு வந்தாங்க. இந்த நேரத்தில் நர்மதா நதியோட வடக்கரையில் அந்த பலி சக்கரவர்த்தி ஒரு யாகசாலையை அமைச்சாங்க. அந்த யாகசாலைக்கு யாகம் செய்கிறதுக்காக பல ரிஷிகளையும் மந்திரர்களையும் அழைச்சிருந்தாங்க. அந்த நேரத்தில் வாமனர் அவங்களோட தாய் தந்தையர்கிட்ட அந்த யாகசாலைக்கு நான் போகலாமா அப்படின்னு அனுமதி கேட்டாங்க. அதுக்கு அவங்களோட தாய் தந்தையரான அதிதி தேவியும் கஷ்யபரும் அவங்களுக்கு ஆசையையும் அனுமதியும் கொடுத்து வழி அனுப்பி வைச்சாங்க. அங்கே வாமனர் போன உடனே மகாபலி சக்கரவர்த்தி வந்து அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, நீங்கள் இந்த யாகசாலைக்கு எழுந்தருளதை கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன், உங்களோட தேவைகளை பெற்று உங்களோட தேவைகளை என்று சொன்னீங்கன்னா அதை நான் கொடுக்கறதுக்கு அடியேன் சித்தமாகி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. உங்களோட தேவைகளை பெற்று என்னை மேலும் கிருதார்த்தனாக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. அதாவது குறையில்லாதவனாக்குங்கன்னு சொன்னாங்க. இதை கேட்டவுடனே வாமனர் மகாபலிகிட்ட சொல்கிறாங்க, அசுரேந்திரா நீயோ பரமபாகவதனான பிரகலாதனோட வம்சத்தில் பிறந்தவன், அது மட்டும் இல்லாமல் உனக்கு பிறகு வம்சத்தோட அந்தனர்களோட ஆசையெல்லாம் இருக்குது, நீ மூ உலகங்களையும் ஆட்சி செய்கிற, அந்தனர்களுக்கு பல உதவிகளை தான தர்மங்களையும் செய்கிற, ரிஷிகளோட வார்த்தைகளை தட்டாமல் கேட்டு செய்கிற, இப்படிப்பட்ட உனக்கு என்ன குறை இருக்க போது அப்படின்னு சொன்னாங்க. திரும்பவும் வாமனர் சொல்கிறாங்க மகாபலிக்கிட்ட, நான் இங்கே வந்ததே என்னோட கால அளவில் 3 நிலத்தை பெற்றுட்டு போகிறதுக்கு தான் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட உடனே மகாபலி சக்கரவர்த்தி வாமனர்கிட்ட சொல்கிறாங்க,
பகவானே, நீங்களும் இளைய வர காட்சி தருவீங்க, மேலும் நீங்கள் பிரம்மச்சாரிய விரதத்தை கடைபிடிக்கிறீங்க. உங்களுக்கு அந்த இறைவனை நோக்கி தியானிக்கிறதுக்கு மலர்கள் பூத்து குலுங்கும், அப்படிப்பட்டவங்களுக்கு பூந்தோட்டம் இருந்த பெரிய நிலத்தையும் நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டவுடனே வாமனர் என்ன சொல்கிறாங்கன்னா, அசுர சிருஷ்டனே, நீ சொன்ன வார்த்தையால் நான் திருப்தி அடைந்தேன், இருந்தாலும் நான் கேட்ட 3 அடி நிலமே எனக்கு போதும் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டவுடனே மகாபலி சக்கரவர்த்தியும் உங்களோட ஆணைப்படியே நான் உங்களுக்கு 3 அடி நிலத்தை தானம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தண்ணி நிறைய இருக்கிற கிண்டியை எடுத்து கையில் எடுத்தாங்க. இவ்வளோ நேரம் இந்த விஷயங்கள்லாம் பார்த்து கொண்டிருந்த சுக்கராச்சாரியார் மகாபலிகிட்ட வந்து சொல்கிறாங்க, இவ்வளோ நேரம் உன்கிட்ட பேசிகிட்டு இருந்தது வேறு யாருமே இல்லை, அவங்க ஸ்ரீமன் நாராயணன் தான். அவங்க தேவர்களுக்கு உதவி செய்கிறதுக்காகவே இப்படி வேஷம் போட்டு அவதாரம் எடுத்து வந்திருக்காங்க. அதனால் நீ எது செய்யணும் இருந்தாலும் பார்த்து செய் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ செய்ய போகிற செயலால் உனக்கு மட்டும் இல்லாமல் உன்னை நாடி இருக்கிற உன்னை நம்பி இருக்கிற அசுரர்களுக்கும் ஆபத்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நீ வாக்கு கொடுத்து விட்டோமே, அதை எப்படியாவது நிறைவேற்றி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கவலை இல்லாமல் நீ கவலை இல்லாமல் இரு. ஏன்னா சில இக்கட்டான நேரங்களில் வாக்கு தவறத சாஸ்திரங்கள் சம்மதிக்குது. அது மட்டும் இல்லாமல் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறவங்க மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்படுறதுனால நீ பொய் சொல்கிறத தவறு இல்லையே, அதனால் நீ வாக்கு கொடுத்ததை மறுத்துவிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அது அப்படின்னு சொல்கிறாங்க சுக்கராச்சாரியார். இதை கேட்டவுடனே மகாபலி சுக்கராச்சாரியர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீ நான் வந்து இந்த நாங்கள் அவங்களுக்கு வாக்கு கொடுத்ததை மீறிட்டேன்னா அது நான் என்னோடய பாட்டனும் என்னோடய பாட்டனும் பரம பாகவதனான பிரகலாதனுக்கு செய்கிற பிரகலாதனுக்கு இழிவல்லவா, அது மட்டும் இல்லாமல் ஒரு அந்தனசுரனுக்கு கொடுத்த வாக்கை நான் எப்படி மீற முடியும், அப்படி மீறினா அது என்ன எனக்கு நான் வந்து ஒரு பெரிய பாவம் செஞ்சவனாக ஆயிடுவேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீமன் நாராயணன் இங்கே வந்திருக்காங்கன்னு சொன்னீங்களே, அப்படின்னா நான் சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா அந்த பகவானே வந்து எங்களுக்கு யாசிக்கிறாங்கன்னா என்னோடய குலத்துக்கு பெருமை தானே அப்படின்னு நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் என்ன தான் சொன்னாலும் நான் உங்களுக்கு இந்த நிலத்தை தாரை வறுத்து கொடுக்க தான் போகிறேன் அப்படின்னு உறுதியாக சொன்னாங்க. அவங்களோட வாக்கை மீறாமல் அதுக்கப்புறம் அவங்கள வாமனரோட திருப்பாதங்களை சுத்தம் படுத்துறதுக்காக அவங்கள ஒரு ஆசனத்தில் அமர்த்தி தன்னை மகாபலியோட மனைவியை ஒரு தண்ணியை மோண்டு கொடுக்க சொன்னாங்க. இந்த நேரத்தில் நம்ம இன்னொரு கதையும் பார்ப்போம். அது என்னென்னா, இந்த கதையோட தொடக்கம்னா அவங்க சுக்கராச்சாரியர் என்ன பண்ணாங்கன்னு பார்ப்போம் வாங்க. அவங்க தானம் கொடுக்கறதுக்கு கொடுக்குறப்ப அந்த கிண்டியிலேருந்து தண்ணி வருதுல்ல, அதை அடைக்கிறதுக்காக தான் அவங்க சுக்கராச்சாரியர் ஒன்று பண்ணாங்க. அது என்னென்னா, நான் சொல்கிறது கேட்காம அவன் தானம் கொடுத்து அவன் ஏமாந்துட போகிறானே அப்படின்னு யோசிச்சு ஒரு வண்டு உருவம் எடுத்து அந்த கிண்டியோட துவாரத்தை அடைச்சிக்கிட்டாங்க. அது குட்டியாக தானே இருக்கும், அதனால் ஈஸியாக அவங்க அடைச்சிட்டாங்க. தண்ணியை ஊற்றுறாங்க வரவே மாட்டேங்குது. இதை பார்த்த உடனே வாமனர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஒரு அருகம்புல் எடுத்து அந்த துவாரத்தை குத்துறாங்க. குத்தி குத்தி அதுலேருந்து தண்ணியை வர வைக்கிறாங்க. அவங்க அப்படி குத்தும் போது நேராக சுக்கராச்சாரியோட ஒரு கண்ணை குருடாக்கிருச்சு. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்ம தானம் இப்படி செய்கிறத தான தர்மம் செய்கிறத யாராவது தடுத்தாங்கன்னா அது கடவுளுக்கே பொறுக்காது. அதனால தான் அவங்க அந்த சுக்கராச்சாரியார் அந்த பலியோட அந்த தர்மத்தை அவங்க தடுத்தாலும் அவங்கள்ட்ட அது எதுவுமே பதிலே சொல்லாமல் அவங்கள நேரடியாக அவங்க செய்ய வேண்டிய செயலை செஞ்சிட்டாங்க. சரி, இப்போ அவங்க கதைக்குள்ளே போகலாம். இவங்க அவங்க சொல்கிறாங்க, எங்கள் அசுருக்கு அவங்க தானம் வந்து கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்தன குலத்திலகமே, நான் உங்களுக்கு இந்த 3 அடி நிலத்தை தாரை வறுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட உடனே வாமனர் அவங்களோட ஆசனத்துலேருந்து முகப்பொலியோடு எழுந்தாங்க. அந்த நேரத்தில் அவங்க வானளவு உயர்ந்து வளர்ந்தாங்க. எந்த அளவுக்குன்னா, திசைகளும் மண்ணும் விண்ணும் அனைத்து உலகங்களும் 3 உலகங்களும் 7 கடல்களும் அவங்க உள்ளார அடங்குனுச்சு. இதை கண்டு மகாபலி சக்கரவர்த்தி வியந்து போனாங்க. அவங்க மட்டும் இல்லாமல் அவங்கள சுற்றி இருக்கிறவங்களும் இதை பார்த்தவங்களும் வியந்து போனாங்க. அதுக்கப்புறமா முதல் அடியில் அவங்க வாமனர் பூமியை அளந்தாங்க.
ரெண்டாவது அடியில் வானுலகத்தை அளக்கும்போது அவங்களோட திருப்பாதத்தை சுத்தம் செய்யறதுக்காக பிரம்மதேவர் கங்கை நதியை பயன்படுத்தினாங்க. அப்படியே அவங்க சுத்தம் செஞ்ச அந்த நீர் தான் ஆகாச கங்கையாக மாறுனுச்சு. இந்த அதுக்கப்புறமா நம்ம ஒரு சின்ன கதையை பார்ப்போம். அது என்னென்னா, அதுவும் ஒரு கங்கை சார்ந்த ஒரு கதை தான். அது என்ன நம்ம பார்ப்போம். இஷ்வாகு வம்சத்தை சேர்ந்த ராமபிரானோட முன்னோரான பகீர்த்தன்கிற அரசன் தன்னோட முன்னோர்களோட சாபத்தை போக்கி அவங்களுக்கு முக்தி அளிக்கிறதுக்காக கங்கை நதியை பூமிக்கு கொண்டு வரதுக்கு அவங்க முயற்சி செஞ்சாங்க. அப்படி அவங்க பூமிக்கு கொண்டு வரப்ப அந்த கங்கை நதியோட அவங்க வேகத்தை யாருமே தாங்கவே முடியல. அது வர வேகத்தை பார்த்தா எல்லாருமே பூமியில் இருக்கிற எல்லாருமே அழிஞ்சிருவாங்க போல இருக்கு. அந்த ஒரு வேகத்தில் கங்கை நதி பாய்ந்து வருது பூமியை நோக்கி. இந்த வேகத்தை எப்படியாவது குறைச்சி அதை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளார வர்றதுக்காக பூமிக்குள்ள வரதுக்காக பகீர்த்தன் என்ன பண்ணாங்கன்னா சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தாங்க. அப்படி தவம் இருந்தப்ப சிவபெருமான் என்ன பண்ணாங்கன்னா ஜடாமுடியில் அந்த கங்கை நதியை தாங்கி அதான் அந்த ஆறு கிளை நதிகளாக பூமிக்குள்ளே சீராக பாய்ச்சினாங்க. இப்படி தான் நம்மளோட கங்கை நதி இந்த பூமிக்கு வந்ததான் புராணங்களும் சாஸ்திரங்களும் சொல்லுது. திப்பத் திரும்பவும் கதைக்கு வரலாம் வாங்க. அவங்க அந்த ரெண்டு அடி நிலம் முடிஞ்சிச்சுல, மூணாவது தடவை அவங்க காலடி வைக்கும்போது அவங்களோட அவங்க எப்பவுமே இருக்கிற மாதிரியே குட்டையான அந்தன சிறுவனாக மாறிட்டாங்க. மாறினதுக்கப்புறம் ஒரு விரலை நீட்டி மகாபலிக்கு முன்னாடி ஒரு விரலை நீட்டி கேட்குறாங்க, நான் வந்து மூணாவது அடியை எங்கே வைக்கிறது அப்பா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு மகாபலி சக்கரவர்த்தி சொல்கிறாங்க, நீங்கள் மூன்றாவது அடியை என்னோடய சிரசின் மேலே வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிரசுனா தலை, என்னோடய சிரசின் மேலே வைங்க, அது மூலமாக எனக்கு எந்த விளைவு ஏற்பட்டாலும் அதை நான் தாங்கிக் கொள்ள சித்தமாகியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இந்த நேரத்தில் பிரகலாதன் அங்கே தோன்றினாங்க, அதாவது மகாபலியோட தாத்தா. அங்கே தோன்றவுடனே மகாபலி சக்கரவர்த்தி பிரகலாதனுக்கு தலையை தாழ்த்தி அஞ்சலி செலுத்துகிறாங்க. பிரகலாதன் வாமனர்கிட்ட சொல்கிறாங்க, அதாவது திருமால்கிட்ட சொல்கிறாங்க, பிரபுவே நீங்கள் மகாபலிக்கு கொடுத்த இந்திர போதையை கொடுத்தவங்களும் நீங்கள் தான், அதை பறிச்சுக்கிட்டதும் நீங்கள் தான். இதுவும் அவங்க திருவிளையாடல்களில் ஒன்று தான் நான் நினச்சிக்கிறேன். எனக்கு ஒரு கொள்கை இருக்குது, அது என்னென்னா எது நடந்தாலும் நன்மைக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்த மகாபலி சக்கரவர்த்தியோட மனைவி சொல்கிறாங்க, இத்தனை நாள் நாங்கள் முட்டாளாக இருந்துட்டோம், தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சு விட்டுடுங்க பகவானே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு பிரம்மதேவரும் திருமால்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் இந்த மகாபலி விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் அவங்களுக்கு கருணை காட்டுங்க பகவானே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே வாமனர் பிரம்மதேவர்கிட்ட சொல்கிறாங்க, பிரம்மதேவரே என்னை நாடி வந்து அனைவருக்கும் யாருக்கும் அவங்க கேட்டதை நான் கண்டிப்பாக செஞ்சே தருவேன். அவங்க நீங்கள் அவங்களோட மகாபலியோட குலகுருவான சுக்கராச்சாரியார் நீ செய்ய போகிற தான தர்மத்தாலும் உனக்கு அதிகமான விளைவுகள் ஏற்பட போகுது, துன்பங்கள் ஏற்பட போகுது அப்படின்லாம் சொன்னாங்க. நான் விஷ்ணு பகவான் தெரிஞ்சும் கூட தான் கொடுத்த வாக்கை அவன் மீறாமல் அதில் உறுதியாக இருந்து அவன் அந்த வாக்கு நிறைவேற்றி காட்டியிருக்கான். இதை மாதிரி நான் செய்கிற மாயைகளில் தேவர்களும் ரிஷிகளும் கூட இந்த மாதிரி வாக்கை அவங்க நிறைவேற்ற மாட்டாங்க, ஆனால் இவன் இந்த மாதிரி நிறைவேற்றதுனால அவன் உயர்ந்த நிலையை அடைஞ்சிருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இந்த தசாவதாரங்கள்லேயே மிக உத்தமமான அவதாரம் எதுன்னு நம்ம பார்த்தோன்னா இந்த வாமன அவதாரம் தான். ஏன்னா இதில் யாரையுமே கொல்லாமல் அந்த மகாபலி சக்கரவர்த்தியோட ஆணவத்தை அழித்து அவனுக்கு பிறவா நிலையை கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா அந்த முதல்ல ஒரு யாகசாலையை உருவாக்குனாங்கல்ல மகாபலி சக்கரவர்த்தி, அந்த யாகத்தை பூர்த்தி செய்கிறதுக்காக வாமனர் சுக்கராச்சாரியர்கிட்ட சொல்கிறாங்க, சுக்கராச்சாரியரே ஒருத்தவங்க யாகத்தை முழுமையாக பூர்த்தி செய்யலைன்னா அவங்க பாவம் செஞ்சவங்களாக ஆயிடுவாங்க, அதனால் நீங்கள் இந்த யாகத்தை பூர்த்தி செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரியே சுக்கராச்சாரியர் இந்த யாகத்தை பூர்த்தி செஞ்சு அவங்களும் அந்த மகாபலி சக்கரவர்த்தி தன்னோட மனைவி தன்னோட சுற்றத்தார் மக்களோட பாதாள லோகத்துக்கு போயிட்டாங்க. நெடுமாள்னு பெயருக்கு ஏற்ற மாதிரியே திருமால் என்ன பண்ணாங்கன்னா அவங்க நெடியவராக வளர்ந்து தன்னோட திருப்பாதங்களாலேயே மூ உலகங்களையும் அளந்தாங்க. இந்த வாமனாவதாரத்துக்கான திருத்தலம் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருக்கோவிலூரில் தான் இந்த வாமனாவதாரத்தோட திருத்தலம் அமைஞ்சிருக்கு. இங்கே மூலவராக இருக்கக்கூடிய விஷ்ணு பகவான் யாரா
அருள் புரியுறாங்கன்னா உலகளந்த பெருமாள் அப்படிங்கிற பெயரில் அருள் புரியுறாங்க. இவங்களை பற்றி திருப்பாவில் கூட சில பாட்டுகள்லாம் இருக்குது. அதெல்லாம் இப்போ வர பதிவுகளில் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். அதுக்கப்புறமா இங்கே விஷ்ணு பகவானோட துணைவீரான லக்ஷ்மி தேவி பூங்காதைன்னு அழைக்கப்படுறாங்க. இந்த கோயில் மிகவும் பழமையான கோயிலாகவும் கருதப்படுது. இது ஆழ்வார்களோட 108 திவ்ய தேசங்களில் ஒரு திவ்ய தேசமாகவும் கருதப்படுது. இந்த கோயிலை போய் தரிசித்து அனைவரும் பயன்பெறுமாறு சாமணியன் முகம் யூடியூப் சேனல் சார்பாக விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.